ஒரு துவக்கமாகத்தான் இப்பொழுது நடக்கவிருக்கும் ஜனவரி மாதம் 1 தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமையிலே துவங்கி இருக்கிறது. ராமர் தன்னுடைய வெற்றியை தசமி என்று விஜயதசமி என்று கொண்டாடினார். துர்கையாகப்பட்டவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி அனைவருக்கும் அனுகிரகம் செய்தது விஜயதசமி அன்று. இப்படி பல விஷயங்களை நாம் தசமி என்று சொல்ல முடியும். வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் போன்ற 5 விஷயங்களும் இந்த ஜனவரி மாதம் 1 தேதியாகப்பட்டது வெகு வெகு சிறப்பாக இருக்கிறது. தேசத்தினுடைய தன்மை இப்பொழுது நடக்கக்கூடிய அந்நிய தேசங்களில் நடக்கக்கூடிய வார், அதாவது போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் இதனால் இந்தியாவிற்கு, அதாவது இந்திய நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு எவ்விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. 75 விழுக்காடு, அதாவது முதல் முதலாக மிகவும் சிறப்பாக மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய 75 விழுக்காடு, 100க்கு 75 விழுக்காடு சதவிகிதத்தில் நன்மை அடையக்கூடிய ராசியாக பார்த்தோமே என தனுசு மற்றும் மிதுன ராசிகள் மிகவும் சிறப்பாக உள்ளது. நமஸ்காரம், நான் உங்களுடைய டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் பம்மன்லேருந்து பேசுறேன். இந்த திவ்ய தரிசனம் சேனல் வாயிலாக அதனுடைய நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல, அதுவும் நிகழக்கூடிய புத்தாண்டுக்கு முன்னதாக புத்தாண்டை ஒட்டி நான் உங்களை அனைவரையும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு முதலில் திவ்ய தரிசனம் சேனல் நிறுவனத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வதற்கும் புத்தாண்டிற்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உதித்தாகுக. அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த புத்தாண்டு நம் அனைவருக்கும் எப்படியாக அமையப் போகிறது என்பதை பற்றி ஜோதிட ரீதியாக நாம் ஒரு சின்ன ஆய்வும் மற்றும் அனைத்து ராசிகளுக்கும் எந்த விதமான நற்பலன்கள் அமையப் போகிறது, எந்தெந்த ராசிகள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவினுடைய அடிப்படை பார்த்தோமே ஆனால் ஜனவரி மாதம் 1 தேதி பிறக்கக்கூடிய நாள், கிழமை, திதி, வாரம், நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தை பற்றி முதலில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து பதிவுகளிலும் ராசி பலன்கள், ஒவ்வொரு ராசியை பற்றிய சிறு சிறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவர்கள் என்னென்ன விதமான ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை மற்றும் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய பூஜைகள், தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயங்கள் மற்றும் பலவிதமான சிறு சிறு பரிகாரங்களை பற்றி, உணவு முறைகள், இப்படி அனைத்து விஷயங்களை பற்றியும் நாம் மேற்கொண்டு வரக்கூடிய பதிவுகளில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலத்தினுடைய தன்மை மற்றும் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ராசி பலன்கள், ராசிகளினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தினுடைய தன்மை, அதற்கு எந்த அளவிலே இந்த ஆண்டு நன்மை அடையப் போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புத்தாண்டினுடைய துவக்கம், அதாவது புத்தாண்டினுடைய தன்மை, 1 தேதி ஜனவரி மாதம் 2023 அன்று வரக்கூடிய புத்தாண்டினுடைய தன்மை என்று பார்த்தோமே ஆனால் முதலில் வரக்கூடியது கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகப்பட்டது வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தினுடைய முதல் நாளாக கருதப்படக்கூடியது. இது இந்தியன் அஸ்ட்ராலஜிகள் அடிப்படையிலே நாம் சொல்லக்கூடியது. ஆங்கில வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிகள் ரீதியாக நாம் பார்த்தோமே ஆனால் அவர்கள் திங்கட்கிழமை முதல் நாளாக வைத்து ஞாயிற்றுக்கிழமை எண்டு டே என்று சொல்லுவார்கள். அதுபோல அமைக்கப்பட்டது. காரணம், இன்னொருவரை நாம் அடிமையாக்க வேண்டும், அவர்களுடைய வளர்ச்சியை நாம் தடுக்க வேண்டுமே ஆனால் அந்த நபர்களை நாம் இந்த முறையில் நாம் பழக்கினோமே ஆனால், அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை நாம் பழக்கினோமே ஆனால் அவர்கள் எளிதில் அடிமையாகக்கூடிய தன்மை இருக்கும் என்பதுதான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிகளுடைய ரிசர்ச் சொல்லக்கூடியது. அதன் அடிப்படையிலேயே தான் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியதனுடைய காரணம். காரணம், பழைய நாட்களில் பார்த்தோமே ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே எல்லா விதமான காரியங்களையும், விசேஷமான காரியங்கள், நமக்கு
பலிதமாக கூடியது, வெற்றி அடையக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே ஞாயிற்றுக்கிழமைகள் துவங்கும் போது சூரிய பிரகாசமாக அந்த தினமாகப்பட்டது அமையும். அதனுடைய அடிப்படையிலேயே நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதுதான் அடிப்படை. இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பார்த்தோமேயானால் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமையை எண்டு டேவாக நாம் கருதி கொண்டிருந்தோம். அது நாளடைவில் ஆங்கிலேயனுடைய மோகமும் அவருடைய ஆதிக்கமும் நம்மிடம் பரவியிருப்பதால் சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமையை நம்மளுடைய எண்டு டேவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை மீண்டும் நாம் இந்த பழக்கத்திற்கு சென்றோமேயானால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கு ஒரு துவக்கமாகத்தான் இப்பொழுது நடக்கவிருக்கும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமையிலே துவங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் மட்டுமே வைத்து பார்த்தோமேயானால் இந்த 2023 கடந்த 2020, 2021 மற்றும் 2022 இந்த கொரோனா போன்ற கொடிய நோய்கள், அதுக்கு அடுத்தது 2022 நடந்த சில பொருளாதார அடிப்படையிலே வீழ்ச்சியும் அதனுடைய நிதான போக்குமே நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் பாதித்ததாக இருந்தது. இது அனைத்துமே நமக்கு பாதிக்காது என்பதற்கு ஒரு அடிப்படை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் தோன்றியது. அது மட்டும் அல்லாது வளர்பிறை தசமி, தசமி என்பது வெற்றியை கொடுக்கக்கூடியது. ராமர் தன்னுடைய வெற்றியை தசமி என்று விஜயதசமி என்று கொண்டாடினார். துர்கையாகப்பட்டவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி அனைவருக்கும் அனுகிரகம் செய்தது விஜயதசமி என்று. இப்படி பல விஷயங்களை நாம் தசமி என்று சொல்ல முடியும். அதுவும் வளர்பிறை சுக்ல பக்ஷ தசமி என்று நடப்பது மிகவும் சிறப்பாக உள்ளதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல அஸ்வினி நட்சத்திரம், நட்சத்திரங்களில் நாம் முதலாக சொல்லக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம். இது மகாலட்சுமியினுடைய காமதேனுடைய நட்சத்திரமாக கூறக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோமே ஆனால் மகாலட்சுமியினுடைய தன்மை மற்றும் எடுத்த காரியத்தில் வெற்றி, எடுத்த காரிய அனைத்திலும் வளர்ச்சி என்பதையே இந்த மூன்று நிலைகள் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு அடுத்தாற் போல பார்த்தோமே ஆனால் சிவநாம யோகத்தில் ஆரம்பித்து சித்திநாம யோகம் 1ஆம் தேதி முழுவதும் இருக்கிறது. சிவம் என்பது மங்களத்தை கொடுக்கக்கூடியது, சித்தி என்பது ஒரு காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தை சித்தியாக நமக்கு அனைத்து விஷயங்களும் இந்த 2023 பரிபூர்ணமாக பூர்ண நிலை அடைவதற்கு சித்தி நாம யோக வழிவகை செய்யும். அதுக்கு அடுத்தாற் போல பார்த்தோமே ஆனால் தைத்துலை மற்றும் கரஜைகரணம், இந்த தைத்துலை மற்றும் கரஜைகரணத்தினுடைய அடிப்படையை பார்த்தோமே ஆனால் ஆரம்பத்தில் கரஜகரணம் ஆரம்பித்து அடுத்தது தைத்துலை கரணத்தில் அந்த நாளாகப்பட்டது பூர்த்தி ஆகிறது. இவை இரண்டுமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நாம் சாதாரணமாக சொல்ல என்ன யோகம், என்ன கரணத்தை கரணம் தப்பினால் மரணம் என்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்ன யோகம் நடக்குதோ தெரியல இப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம மலிதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் போன்ற 5 விஷயங்களும் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியாகப்பட்டது வெகு வெகு சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதத்தினுடைய 1ஆம் தேதி, 1ஆம் மாதம், 2023 அப்படி என்று கூடிய எண்ணிக்கைகளை நாம் கூட்டினோமேயானால் அது 9 என்று வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த 9 என்பது மங்களத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த செயலையும் விடாது முயற்சி கொண்டு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடியது 9ஆம் எண்ணிக்கை. காரணம் நவகிரகங்கள் அனைத்துமே 9ற்குள் அடங்கிவிடும். இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கணித ரீதியாக பார்த்தோமேனா இந்த 9உடன் எந்த எண்ணை சேர்த்தாலும் அதனுடைய கூட்டுத்தொகை 9ஆகவே மாறும். இது வந்து 9னால் மாற்ற முடியாத ஒரு கணிதமாக சொல்லக்கூடியது. ஆகையினால் இந்த 9 என்ற கூட்டு வருவதாலேயே நமக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் வரும். பொதுவாக முதலில் தேசத்தினுடைய தன்மை, இப்பொழுது நடக்கக்கூடிய அந்நிய தேசங்களில் நடக்கக்கூடிய வார், அதாவது போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் இதனால் இந்தியாவிற்கு, அதாவது இந்திய நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு எவ்விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலை பார்த்தோமே ஆனால் மழை, சிறப்பான ஒரு மழைகள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் தானிய விருத்திகள், தன சமிருத்திகள் எல்லாமே இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல் பார்த்தோமே ஆனால் தங்கத்தினுடைய விலை,
ஷேர் மார்க்கெட் இப்படி என்று பார்த்தோமே ஆனால், முதல்ல தங்கத்தின் விலை முதலில் ஆரம்பித்தற்குடைய ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை இந்த தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருக்கும். ஆடி மாதத்திற்கு பிறகு சற்று இறங்கு முகமாக ஆகி மீண்டும் இதே நிலைக்கு ஏறுமுகமாகவே இருக்கக்கூடியது இந்த ஆண்டை பூர்த்தி செய்யும். தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் போன்ற உயர் உலோகங்கள் அனைத்துமே சற்று கூடுதலான ஒரு நிலைமையிலேயே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், ராசியில் ஏப்ரல் வரை, ஏப்ரல் மாதம் 21 வரை பார்த்தோமே ஆனால், குரு பகவான் மீன ராசியில் ஆட்சி பலமாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தன்மை ரீதியாக பார்த்தோமே ஆனால், இது ஆட்சி பலமாக இருப்பது மட்டுமல்லாது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு குரு பகவான் பிரவேசம் செய்ய போகிறார். 21/4/2023 இது திருக்கணிதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதற்கு முன்பதாக இப்பொழுது வரக்கூடிய ஜனவரி மாதம் 17 அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவும் திருக்கணித ரீதியினாக, திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தோமே ஆனால், அது சனி பெயர்ச்சியினுடைய தன்மை 20/12/2023 புதன்கிழமை என்று நடக்கவிருக்கிறது. இது மிகவும் காலத்தினுடைய பெரிய ஒரு கேப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரமாணமாக வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் மிகவும் வித்தியாசமான நிறைய மாதங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினுடைய தன்மை மிகவும் சிறப்பாகவும் சுக்ஷேத்திரமாக கும்பராசிக்கே செல்வது மிகவும் சிறப்பு. முதலில் பார்த்தது போல குரு பகவான் மேஷராசிக்கு செல்லக்கூடியது ஆரம்பத்தில், அதாவது 11 மாதம் வரை ராகுவோடு இணைந்தும், அதன் பிறகு ராகு இல்லாமல் தனித்தும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவே உலகத்திற்குள்ள சமாச்சாரத்தில் அந்நிய தேசங்களில் போரினுடைய தன்மை, வியாதியினுடைய தன்மை அதிகரிக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். இதனுடைய கோச்சாரம் 3 மாதத்திற்கு முன்பாக கொடுக்கும் என்பார்கள். அதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது புதிய புதிய ஒரு சில வியாதி தொற்றாகப்பட்டது சீன தேசங்களில் ஏற்படுகிறது. இது சீன தேசத்திற்கு மிகவும் வீழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். மற்றும் அந்நிய தேசங்களில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு, அதாவது இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய மதஸ்தவர்களுக்கு இது மிகவும் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் மிகவும் வீழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இது அனைத்துமே இந்த 1 தன்மை வைத்தும் மற்றும் நிகழக்கூடிய 4 முக்கியமான கிரகங்கள், அதாவது ஓராண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு, 2.5 ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி, 1.5 ஒரு முறை அப்ரதட்சிணமாக, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, இது 4 இந்த ஆண்டு, அதாவது 2023 நிகழ்வுள்ளது. முதலில் பார்ப்பது போல சனியினுடைய தன்மை திருக்கணித ரீதியாக 17/1/2023 செவ்வாய்க்கிழமை மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். அதன் போல வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 20/12/2023 புதன்கிழமை அன்று வாக்கிய ரீதியாக சனி பெயர்ச்சியாக இருக்கிறது. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை 21/4/2023 வெள்ளிக்கிழமை அன்று திருக்கணித ரீதியாக குருவாகப்பட்டவர் பெயர்ச்சியாகிறார். மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு செல்கிறார். ராகு கேது பெயர்ச்சி என்று பார்த்தோமே ஆனால், 7/11/2023 ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து அப்ரதட்சிணமாக, அதாவது பின்னோக்கி மீன ராசிக்கு செல்கிறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து பின்னோக்கி கன்னியா ராசிக்கு செல்கிறார். இப்படியாக அப்ரதட்சிணமாக செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் பார்த்தோமே ஆனால், 75 விழுக்காடு, அதாவது முதல் முதலாக மிகவும் சிறப்பாக, மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய 75 விழுக்காடு, 100 விழுக்காடு சதவிகிதத்தில் நன்மை அடையக்கூடிய ராசியாக பார்த்தோமே ஆனால், தனுசு மற்றும் மிதுன ராசிகள் மிகவும் சிறப்பாக உள்ளது. காரணம், குரு பார்வைக்கு இந்த ராசிகள் வர இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல 70% வாங்கக்கூடிய மதிப்பெண் வாங்கக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமே ஆனால் துலாம் மற்றும் மீன ராசிகள். காரணம், குரு விலகுகிறது. துலா ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் வருகிறார். மீன ராசியினுடைய அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் 2 குடும்பம், கல்வி, வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவது மிகவும் ஏற்றதாக இருக்கும். நிறைய மங்கள காரியங்கள் வரக்கூடியதும் இதுவரை இருந்து வந்த நோய் நொடிகள் நீங்குவதற்கு உண்டான அடிப்படை தன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதுக்கு அடுத்ததா போல பார்த்தோமே ஆனால் 65 விழுக்காடுகள் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமே ஆனால் மேஷம், சிம்மம், கன்னி இப்படியாக இருக்கக்கூடியது. காரணம் இதற்கு பேலன்சிங்காக, அதாவது இதற்கு இணையாக சொல்லக்கூடியது பார்த்தோமே ஆனால் சனியினுடைய தன்மை, ராகு கேதுவினுடைய தன்மை, இவை அனைத்துமே நம்ம பார்க்கும்போது 65 விழுக்காடுகள் இருக்கக்கூடியது. மேஷராசிக்கு ஜென்மத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார், 7 இடத்தில் கேது இருக்கிறார். மேற்கொண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 21 பிறகு குரு பகவானும் அந்த ராசிக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. எடுத்த காரியங்கள், இதுவரை நின்று இருந்த அனைத்து காரியங்களும் எளிதாக நடக்கக்கூடியது. வீட்டில் மங்கள காரியங்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தாற் போல 60 விழுக்காடுகள் கொண்டு ராசியின் நன்மைகளை அடையக்கூடிய ராசிகள் ரிஷபம், மகரம், கும்பம் ஆகிய 3 ராசிகள் மிகவும் சிறப்பாக இருக்கு. காரணம் ஜென்ம சனி விலகக்கூடியதாக இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமே ஆனால் அந்த ராசிக்கு 9 இடத்தில் இருக்கக்கூடியவர் 10 இடத்துக்கு 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அந்த 10 இருக்க ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி பலமாக இருக்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தோமே ஆனால் 50% சற்று கவனமும் எச்சரிக்கையும் எந்த விதத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ராசியாக விருச்சிகம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அது 50 விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் இதனுடைய தன்மை என்ன காரணம் என்று பார்த்தோமே ஆனால் குரு பகவான் 6 இடத்தில் மறைவது விருச்சிக ராசிக்கு, கடக ராசிக்கு அஷ்டம குருவாகவும் அஷ்டம சனியாக குரு வந்து 10 இடத்துக்கு செல்வதும் சனி அஷ்டமஸ்தானத்துக்கு செல்வதுமே இதற்கு காரணம். எந்த விதத்திலும் எச்சரிக்கை தேவை. யாருக்கும் இந்த கடன் வாங்கி ஒரு தொழில் செய்வது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது இந்த ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுவரை நாம் இந்த ராசி பலனும் மற்றும் இந்த ஆண்டினுடைய ஒரு துவக்கத்தினுடைய தன்மையை பற்றியும் ஒரு விரிவாக பார்த்ததனுடைய தன்மை, மேற்கொண்டு ராசி பலன்களை நாம் பார்ப்போம். வணக்கம்.